கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அண்ணா திமுகவின் கட்சி கொடி எடப்பாடி அப்பா வேர்லயோ அம்மா வேர்லயோ பேட்டன் ரைட்ல இல்லை. இது அண்ணா திமுகவின் கொடி, எந்த நீதிமன்றமும் சொல்ல முடியாது, எந்த நீதிமன்றமும் சொல்ல முடியாது. நான் அதிமுகவின் கலர் உள்ள சட்டையாவோட கொடியை தச்சு போட்டு போகலாம், என்னை வந்து யாரும் கேட்க முடியாது. இந்த இயக்கத்திற்கு நான் 15-17 வருஷம் உழைச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிக்கே நிறைய உழைச்சிருக்கோம் நாங்கள்லாம். அதனால் வந்து இந்த கட்சியினுடைய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்வதற்கு அவருக்கு அருகதையே கிடையாது. தனி கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. தனி கட்சி தொடங்க வேண்டிய அவசியமும் எதிர்கால தேவையும் எடப்பாடிக்கு மட்டும்தான் வரும். 5 முறை தொடர்ந்து எங்கேயும் தேர்தலிலே பின்னடைவை சந்திக்காத ஒரு பெருமைமிக்க தலைவராக இருக்கிறார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய. பெருமையை கோடியில் தொடங்கி மோடி வரை எல்லோருக்குமே தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதனை, ஒரு தலைவனை கட்சி விட்டு யாராவது நீக்க முடியுமா? அந்த நீதிமன்றங்களுடைய முறையீடுகள் கூட நீங்களே பார்த்துருக்கலாம். இந்த வழக்குகள் விசாரிக்கப்படுகிற போது நீதிபதிகளே சொல்கிறார்கள், ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க, ஒரு தலைவரையே நீக்குவதற்கு நீங்கள் முன் நோட்டீஸ் கொடுக்காமல் நீக்கிறீங்க, விளக்கம் கேட்காமல் நீக்கிறீங்க, ஜனநாயகத்தில் உங்களுக்கு எப்படி இங்கே விதிகளை மாற்றுவதற்கு எங்கே உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள் விசாரணைகளை. ஆனால் தீர்ப்பை எழுதுகிற போது மட்டும் எடப்பாடி எதை எதிர்பார்க்கிறாரோ, எடப்பாடிக்கு எது தேவைப்படுகிறதோ, இன்னும் சொல்ல போனால் எந்த நேரத்தில் அவருக்கு தேவைப்படுகிறதோ அந்த தீர்ப்பு அவருக்கு கையில் வந்து கிடைத்து விடுகிறது. இது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி ஈரோட்டு கிழக்குக்கு ஒரு புதிய பஞ்சாயத்தை உச்சநீதிமன்றம் செய்து ஒரு பிரத்யோக ஆதரவை எடப்பாடிக்கு தந்தார்களோ, அதுபோல ஒரு சிறப்பு சலுகையாக, கூடுதல் சலுகையாக கர்நாடகத்திலே போட்டியிடுவதற்காக நாங்கள் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்குறோம் என்று தேர்தல் ஆணையம் முடிவெடுத்திருப்பதும் தவறான முடிவு. ஒரு தலைவனை, தலைவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒருவர் அபகரிப்பு செய்வதற்கு ரகசியமாக திட்டம் தீட்டி ஒரு இரவுக்குள் ஒரு 2500 பேருக்கு காசு பணத்தை கொடுத்து ஒரு கட்சியை கைப்பற்றிக் கொள்வதை நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் ஆதரிக்குமானால், அங்கீகரிக்குமானால், அப்பொழுது இந்த விதிகள் என்பது வேலையில்லாத ஒன்றாக மாறிவிடும். அரசியல் என்பது மிக மோசமான களமாக மாறும். தொண்டர்களுக்குள் மோதல் உருவாகும். ஒரு அரசியல் என்பது பொது வாழ்க்கை, மக்களுக்கு சேவை செய்வதற்கே தவிர அந்த அரசியல் இயக்கத்திலேயே ஜனநாயகம் இல்லை என்று சொன்னால் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகத்தை எப்படி பின்பற்றும்? இன்னும் நீதிமன்றத்தினுடைய கடைசி படிநிலைக்கு நாங்கள் வந்துவிட்டதாக நான் நம்பவில்லை. இன்னும் வழக்கு இருக்கிறதே, மகாதேவன் நீதியரசருடைய பெஞ்சில் இருக்கு. அதுக்கு போக இன்னும் உச்சநீதிமன்றத்தினுடைய முறையீடுகளும் வரும். தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகளில் கூட மாற்ற வேண்டும் என்கின்ற முறையீடுகள் வரும். ஏற்கனவே திருமதி சசிகலா அவர்கள் போட்ட வழக்கும் இருக்கிறது. எனவே அதிமுகவுக்கு அதிபர் இவர்தான் என்று எடப்பாடிக்கு எந்த உரிமையும் தரப்பட்டு விடவில்லை. எனவே சட்ட போராட்டமும் நடக்கும். தனி கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. தனி கட்சி தொடங்க வேண்டிய அவசியமும் எதிர்கால தேவையும் எடப்பாடிக்கு மட்டும்தான் வரும். 2024 பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடிக்கு மிகப்பெரும் பேர் அதிர்ச்சியை தரக்கூடிய தீர்ப்பை மக்கள் தர காத்திருக்கிறார்கள். எடப்பாடியை வெளியேறு என்று சொல்லக்கூடிய நிலை வரும். என்னை பொறுத்தவரை என் அரசியல் அனுமானம் சரியாக இருந்தால் எடப்பாடி இல்லாத அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலே உருவாகும். கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அதிமுகவின் கட்சி கொடி எடப்பாடி அப்பா வேர்லயோ அம்மா வேர்லயோ பேட்டன் ரைட்ல இல்லை. இது அதிமுகவின் கொடி, எந்த நீதிமன்றமும் சொல்ல முடியாது, எந்த நீதிமன்றமும் சொல்ல முடியாது. நான் அதிமுகவின் கலர் உள்ள சட்டையாவோட கொடியை தச்சு போட்டு போகலாம், என்னை வந்து யாரும் கேட்க முடியாது. இந்த இயக்கத்திற்கு நான் 15-17 வருஷம் உழைச்சிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிக்கே நிறைய உழைச்சிருக்கோம் நாங்கள்லாம். அதனால் வந்து இந்த கட்சியினுடைய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்வதற்கு அவருக்கு அருகதையே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி அதிமுகவே பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் தொண்டர்களுடைய கருத்து.